உக்ரைனில் மூன்றாவது நாளாக ரஷ்ய படைகள் தொடர் தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றம் நீடித்துள்ளது. தலைநகர் கீவில் ரஷ்ய ராணுவத்தின் தாக்குதல் நீடித்து வருகின்றது. இதற்கு உக்ரைன் ராணுவத்தினரும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். கீவ் நகருக்கு அருகே ரஷ்ய படைகள் தொடர் வெடிகுண்டு தாக்குதல்களை பல திசைகளில் இருந்தும் நடத்தி வருவதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கீவ் நகரின் மேற்கு பகுதியில் உள்ள ராணுவ மையத்திற்கு அருகே சண்டை நடைபெற்று வருவதாக உக்ரைன் கூறியுள்ளது. பொதுமக்கள் தங்களுடைய பாதுகாப்பை தாங்களே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் உக்ரைன் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கருங்கடல் பகுதியிலிருந்து ரஷ்ய ராணுவத்தினர் கடல் மார்க்கமாக ஏவுகணைகளை உக்ரைன் மீது செலுத்தி வருவதாகவும், அதேபோல பல்வேறு இடங்களிலும் வான்வழியிலும் ரஷ்யா தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தும் தங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். இந்நிலையில் கடல் மற்றும் தரை வழியாக இரவு நேரங்களில் உக்ரைனின் ராணுவ தளவாடங்களை ஏவுகணைகள் மூலம் தகர்த்து வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள ரஷ்ய பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர், நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கும் ஏவுகணைகளை கொண்டு உக்ரைனின் ராணுவ தளங்களை அழித்து வருவதாக தெரிவித்துள்ளார். இதுவரை 821 உக்ரைன் ராணுவ தளவாடங்கள் அழிக்கப்பட்டு உள்ளதாகவும், இவற்றுள் 14 ராணுவ ஏவுதளங்கள், 19 மையங்கள், ராடார் நிலையங்கள், ஹெலிகாப்டர்கள், கவச வாகனங்கள் ஆகியவை அடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். உக்ரைனுக்கு ராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்கு 4,500 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இதற்கான ஆவணத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளதாக அந்நாடு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ரஷ்யாவின் அரசு ஊடகங்கள் தனது பக்கத்தில் விளம்பரங்களை வெளியிடவோ பதிவுகளை வெளியிடவோ ஃபேஸ்புக் இணையதளம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் உக்ரைனுக்கு உதவ பிரான்ஸ் தயாராக இருப்பதாக இம்மானுவேல் மெக்ரன் தெரிவித்துள்ளார். தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உதவிகள் கோரிய உக்ரைன் அதிபரிடம் ராணுவ தளவாட உதவி வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். இதனிடையே உக்ரைனுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று ஜெர்மனி, ஹங்கேரி உள்ளிட்ட நாடுகளுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வேண்டுகோள் விடுத்துள்ளார்.